என் பேர் தலித் டைகர் சி பொன்னுசாமி. ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். இந்த அம்மா ஜெயந்தி, அவங்க கணவர் பேர் வந்து ஏ.எல். ஆரோக்கியதாஸ். இந்த அம்மா கிட்ட போலியான பத்திரங்களை கொடுத்துட்டு இந்த இடத்த உனக்கு விற்கிறேன்னு சொல்லி தஞ்சாவூரை சேர்ந்த மும்மூர்த்தி என்றவர் வந்து பணத்தை வந்து வாங்கி போயிட்டுக்கிறாரு. அந்த சம்பந்தமாக தான் இங்கே நாங்கள் புகார் கொடுத்தோம். இந்த புகாரில் எங்களுக்கு சரியான நடவடிக்கை இல்லை. அதனால் இந்த அம்மாவுக்கு வேண்டிய சட்டபூர்வமான ஒரு ரெமடியை வந்து உயர்நீதி மன்றத்தின் மூலமாக வாங்கி கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டேன். புகார் சம்பந்தமாக வந்து நான் எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கிட்டேன், நான் மேல் இடத்துக்கு நடவடிக்கையாக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதில் எங்களுக்கு திருப்தி இல்லை. இப்போ அந்த இடம் நீங்கள் விற்றாங்கன்னு சொல்கிறீங்களா? இது வந்து இந்த நிலத்துல சொந்தக்காரர் வந்து எங்களுக்கு வந்து ஜெனரல் பவர் கொடுத்துக்கிறாங்க, எங்களை வந்து வித்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிதான் வித்துக்கிறாங்க. ஆனா அந்த ஜெனரல் பவர் கொடுத்தவர் வந்து ஏற்கனவே இறந்துட்டார். இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க உங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஜெனரல் பவர் கொடுத்தவர் இறந்துட்டாலே அந்த ஜெனரல் பவர் வந்து செல்லாது. அப்படி செல்லாத ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து நீங்க பணம் வாங்கி வைக்கிறாங்க. அவங்க வந்து 2 லட்சம் தான் கொடுத்துருக்க சொல்கிறாங்க. இவங்க வந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுத்துக்கிறாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் அப்பப்போ போட்டுக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க ஏஜென்சிகளை அனுப்பி அனுப்பி வாங்கியிருக்கிறாங்க. அந்த காசு 10 லட்சம் வச்சிருக்கீங்களா? ஆ, வச்சிருக்காங்க. அந்த அட்டாட்சியும் இப்போ போலீஸில் ஆன்லைன் பேங்க் மூலிமா இவங்க அக்கௌண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. நாங்கள் மேல் இடத்துக்கு அனுப்புகிறோம். அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்களோ அது பிரகாரம் தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கட்டம் வந்து நாங்கள் 2 வாரம் உங்களுக்கு டைம் கொடுப்போம். இப்போ இங்கே லீகலாக எந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா நாங்கள் உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் டைரக்ஷன் போட்டு அந்த குற்றவாளிங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கப்புறம் டைரக்டர் ஜெனரலாக போலீஸுக்கு வந்து டைரக்டர் ஜெனரலாக போலீஸ்லேருந்து கமிஷனர் வந்து கமிஷனர்லேருந்து டெப்டி கமிஷனர் வந்து டெப்டி கமிஷனர்லேருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர்லேருந்து இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து இங்கே தான் என்கொயரி நடக்குது. ஏற்கனவே எல்லா இடத்துலையும் அது போயிடுச்சு. எந்த இடம் ஜமீன் பல்லா அவர் இருக்குங்க, ஒரு 8 கிரவுண்டு, அது அவர் தான் பவர் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்கள் வந்து அவர் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லவே நாங்கள் நம்பி அமௌண்ட் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு கொடுத்த 2 லட்சம் மட்டும்தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கையில் வாங்கினதை பிஏ விட்டு வாங்கினது அதெல்லாம் அவர் எங்களுக்கு அதெல்லாம் மறைச்சிட்டார். அதனால் ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி அவர் கேட்டார், நான் ஒரு 25 லட்சம் கொடுத்துட்றேன், நீங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்துருங்க வாபஸ் வாங்கிக்கோங்கன்னாரு. ஆனால் இங்கே வந்து வேறு மாதிரி பேசியிருக்காரு, நான் வெறும் வந்து 2 லட்சம் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இதில் எங்களுக்கு எந்த ஒரு விதமான இது கிடையாது எங்களுக்கு. அதனால் இந்த உயர்நீதிமன்ற கோர்ட்டு மூலயமா நாங்கள் இதை வந்து முடிவு பண்ணிக்கலாம். என் பெரிய ஜெயந்தி. எந்த ஏரியா? நீலங்கிறது.